மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 5 முதல் பருவம் இயல் ஒன்றில் கவிதை பட்டிமன்றம் உரைநடை பகுதியில் உள்ள கவிதை பட்டிமன்றத்தில் வந்து நம்ம அறிவா பண்பான்ற தலைப்பில் தான் இன்றைக்கி பட்டிமன்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். மாணவர்களே, நம்ம வந்து பண்டிகை காலங்களில் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நம்மளுடைய தொலைக்காட்சிகளில் வந்து ஒளிபரப்புவாங்க. அப்போது எல்லா தொலைக்காட்சியிலையுமே வந்து ஒளிபரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எதுன்னு கேட்டிங்கன்னா பட்டிமன்றம் தான், இல்லையா? எல்லா நிகழ்ச்சியும் ஒளிபரப்புவாங்க, ஆனால் எல்லா சேனல்லையுமே ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி எதுன்னா பட்டிமன்றம் தான். அந்த பட்டிமன்றத்துக்கான ஒரு அறிமுகத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பேசுதல் என்பது அடிப்படை திறன் எனில், பேச்சாற்றல் என்பது உயர்நிலை திறன். பேசுதலின் வளர்நிலையே பேச்சாற்றல். அத்தகைய பேச்சாற்றல் திறனை வளர்க்கும் பாடங்களுள் ஒன்று இக்கவிதை பட்டிமன்றம். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம வந்து பேசுகிறோம், குழந்தையாருக்கு சொல்ல அம்மா பேசுகிறாங்க அப்படின்னும் போது அவங்க சொல்கிறத திருப்பி பேசுகிறோம், அது வந்து பேசுதல் திறன், அது வந்து அடிப்படை திறன். அம்மா வந்து குழந்தைக்கு வந்து என்னென்ன சொல்லித்தராங்களோ அதை வந்து நம்ம திருப்பி பேசுறது வந்து பேசுதல் திறன். அது வந்து என்ன சொன்னேன், அடிப்படை திறன். அப்போது பேச்சாற்றல் அப்படின்ற போது என்னதுன்னா, ஒரு மொழியில் உள்ள அந்த கருத்துக்களை வந்து நம்ம மற்றவங்கக்கிட்ட வந்து ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பகிர்ந்துக்கின்னு எடுத்து விவாதம் பண்ணுறது தான் வந்து பேச்சாற்றல். நம்மளுடைய பேசுதல் திறன்லேருந்து தான் வந்து அந்த பேச்சாற்றல் என்பது வந்து வருது. பேச்சாற்றல் வந்து நம்மளாக வந்து வளர்த்துக்கக்கூடிய ஒன்று தான், அது பேச்சாற்றல் நாமே வந்து வளர்த்துக்கக்கூடிய ஒன்று தான். அப்போ பேச்சாற்றல் என்பது வந்து உயர்நிலை திறன், பேசுதல் அந்த திறன்லேருந்து தான் பேச்சாற்றல் வளருது. பேச்சாற்றல் என்பது தான் வந்து உயர்நிலை திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசுதலின் வளர்நிலை தான் வந்து பேச்சாற்றல், நம்ம பேசுறதுனுடைய வளர்நிலை தான் வந்து பேச்சாற்றல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அத்தகைய பேச்சாற்றல் திறனை வளர்க்கும் அந்த பாடங்களில் ஒன்று தான் வந்து இந்த கவிதை பட்டிமன்றம். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பலர் நிறைந்த அவையினிலே தாம் இயற்றிய கவிதையை வெளியிட்ட போது பாரதியாருக்கு 11 வயது தான். நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு அவையில், அப்போ வந்து அவர் இயற்றிய அந்த கவிதையை வந்து அவர் வெளியிடுறாரு. வெளியிடும் போது அவருக்கு வயது என்னவா, 11 வயது தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுடைய வயது தான், ஏன்னா நீங்களும் 6வது தானே, அப்போ அவரும் 6வது தான் படிச்சிருப்பார். 11 வயது, 6ஆம் வகுப்பு படிக்கும் போது தானே 11 வயது ஆகும், அப்போ வந்து 11 வயது தான். ஆதலால் கவி பாடும் திறமையை இளமையிலேயே வளர்த்து கொள்வது சால சிறந்தது. அவர் எப்படி சின்ன வயசுலேயே வந்து இந்த கவிதையை வெளியிட்டார், அதுபோல் நீங்களும் வந்து இளமையிலேயே கவி பாடும் அந்த திறனை வளர்த்து கொள்வது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கு உரைநடை பாடமாக அமைந்துள்ள இப்பகுதி இலக்கியத்தின் ஒரு வடிவமான கவிதை நடையில் அமைந்துள்ளமை புதுமையின் நுழைவாயில். கவிதைக்குரிய சொல்லாடல், ஓமை சிறப்பு, மோனை, எதுகை போன்ற நயங்கள் மேலும் பாடப்பகுதியை சிறப்புடையதாக்குகின்றன. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து உரைநடை பாடமாக அமைந்துள்ள இந்த பகுதி இலக்கியத்தின் ஒரு வடிவமான கவிதை நடையில் அமைந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புதுமையின் நுழைவாயில், இது வந்து புதுமையின் நுழைவாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதைக்குரிய சொல்லாடல், அந்த கவிதைக்குரிய சொல்லாடல் இருக்குது. ஓமை சிறப்பு, மோனை, எதுகை போன்ற நயங்கள் மேலும் பாடப்பகுதியை சிறப்புடையதாக்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. மோனை நயங்கள் எல்லாத்தோடு சேர்ந்து தான் வந்து இந்த பாடம் வந்து அமைந்திருக்குது, அதனால தான் வந்து சிறப்புடையதாக்குகின்றன இந்த பாடத்தை, இதெல்லாம் சேர்ந்ததுனால அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்கள் குரல் ஏற்ற இறக்கத்தோடும் தங்கு தடையின்றியும் வாய்விட்டு படிக்கும்போது தான் இக்கவிதை பட்டிமன்ற பேச்சு ஆற்றல் வாய்ந்த பேச்சு கலையாக மிளிரும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவர்கள் வந்து குரல் ஏற்ற இறக்கத்தோடும் தங்கு தடையின்றி வாய்விட்டு படிக்கும்போது தான் இந்த கவிதை பட்டிமன்ற பேச்சு ஆற்றல் வாய்ந்த பேச்சு கலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிறோன்னா நம்மளுடைய குரல் வந்து எந்த இடத்துல வந்து ஏற்றத்தோடு இருக்கணும், எந்த இடத்துல வந்து இறக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏற்ற இறக்கத்தோடு பேசணும்னா தங்கு தடையின்றி, அதான் பிழை இல்லாமல் வாய்விட்டு படிக்கும்போது தான் இந்த கவிதை பட்டிமன்ற அந்த பேச்சு வந்து ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான வாய்ப்பை ஆசிரியர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கவிதை பட்டிமன்றத்தில் நீங்கள் கலந்துக்க அதுக்கான வாய்ப்பை வந்து ஆசிரியர்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ இந்த கவிதை பட்டிமன்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம். இடம் வந்து பள்ளி வளாகம், காலம் பிற்பகல் 3 மணி, உறுப்பினர்கள் நடுவராக சிறப்பு விருந்தினர் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் என்சுவை, அருளப்பன், மதியொலி, சலிமா, இவங்க 4 பேர் தான் வந்து இந்த பட்டிமன்றத்தில் வந்து பங்கேற்கிறாங்க. முதலாவதாக நடுவர் வந்து பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்க்கலாமா? செந்தமிழே நருந்தேனே, ஜெகம் போற்றும் செம்மொழியே, முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பட்டி மண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன். வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் வித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா என கவிதை வாசிக்க வருகின்றனர் பாட்டுக்குரிய நால்வர். தனித்துவமிக்க இன்சுவை, சொல்லழகி சலிமா, அருமையான அருளப்பன், ஒப்பற்ற மதியொலி, முதல் கவிதை முத்தாய் பாட இனிதே அழைக்கின்றேன் இன்சுவையை. அவர் என்னன்னு சொல்லி பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் வந்து அழகாக ஒரு பேர் வச்சு அவங்கள வந்து ஒரு கவிதை நடையில் கூப்பிட்றாரு. என்னன்னு சொல்லி முதல்ல கூப்பிட்றாரு, செந்தமிழே நருந்தேனே, ஜெகம்னா உலகம், உலகம் போட்டிருந்த செம்மொழியே, அந்த முத்தமிழ் சொல்லி எடுத்து நற்றமிழ் பட்டி மண்டபத்தின் நடுவராக நான் வந்திருக்கிறேன். தித்திக்கும் தேன் தமிழில் எந்த எட்டு திக்கும், எத்திக்கும்னா எட்டு திக்கும் புகழ் பறக்கிற அந்த வித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு சொல்லி அந்த எனக்கு கவிதை வாசிக்க வராங்க. அந்த பாட்டுக்குரிய அந்த நால்வர் வந்து யாருன்னா தனித்துவமிக்க இன்சுவை வந்து தனித்துவமிக்கலாம், சலிமா வந்து சொல்லழகி அப்படின்னு சொல்கிறாரு, அருளப்பன் வந்து அருமையான அருளப்பன் அப்படின்னு சொல்கிறார், அவனை மதியொலியை ஒப்பற்ற மதியொலி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த முதல் கவிதை முத்தாய் பாட யார் வர்றதா, இனிதே அழைக்கின்றேன் அப்படின்னு சொல்லி கவிதை நடையில் இன்சுவையை கூப்பிட்றாரு. இன்சுவை வராங்க. புவி காக்கும் தமிழ் தாய்க்கும் கவியரங்க தலைமைக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் என்றே அடித்து கூற வந்துள்ளேன். அக்னி தந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அறிவாலே அறிவாலே, அறிவின் துணை கொண்ட 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றார் அறிவாலே, அறிவுமிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் என்று கூறி விடை பெறுகின்றேன். இன்சு என்ன சொல்கிறேன்னா, புவிக்காக்கும் இந்த தமிழ் தாய்க்கும் கவியரங்க தலைமைக்கும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் எல்லாருக்குமே அறிவு தான் வந்து முன்னேற்றத்தினோட ஆணி வேறு அப்படின்னு சொல்லி நான் அடித்து கூற வந்திருக்கிறேன், விவாதம் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அக்னி தந்த அந்த அப்துல் கலாம் அசத்தியது வந்து அப்துல் கலாம் வந்து அவர் அசத்தியது வந்து அவருடைய அறிவால் தான் அப்படின்னு சொல்கிறா. அறிவின் துணை கொண்டே 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் அறிவினோட துணை கொண்டு தான் வந்து தாமஸ் ஆல்வா எடிசனும் வந்து வாழ்ந்தார். அறிவுமிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் தான், அறிவு மிகுந்த மனிதனாக வந்து நம்ம இந்த உலகத்தில் இருந்தால் வாழ்ந்தால் எல்லாமே நம்ம கையில் தான் அப்படின்னு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறேன்னா, அக்னி தந்த அந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அவருடைய அறிவால் தான், 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றார் அறிவால் தான் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாம் கண்டுபிடிச்சி வாழ்ந்ததும் அந்த அறிவால் தான் கண்டுபிடிச்சி வாழ்ந்தார் தாமஸ் ஆல்வா எடிசனும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அகிலத்து இந்த அறிவு இருந்தாவே போதும், அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம்ம கையில் தான் அப்படின்னு சொல்லி விடை பெற்றுடுறா. மாணவர்களே, அடுத்தது நடுவர் என்ன சொல்கிறார் நாளைய வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.